One of the nicest things I think about hosting abroad is that engalukku vandu velinaattukku vanda and the thrill and the excitement la irukke foreign poram appadi la irukum adhe time la vandu indha hall la indha mari or energy indha mari or vibe vandu paakumbodhu oru vela naanga india la dhaan irukomo oru vela india la dhaan indha show nadathuromo angra mari or confusion um irukum but all that credit goes to you because despite not living in india neenga vandu south indian film fraternity ku kudukra and the anbu and the encouragement and the love idu vandu this is beyond amazing appadina solla so இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ சோ thank you so much from the bottom of our hearts and ஒவ்வொரு வருஷமும் நாங்க சைமா வந்து ஒரு ஒரு கண்ட்ரில நடத்திட்டு இருக்கோம் ஆனா துபாய் மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த எனர்ஜி எல்லாம் வேற எந்த கண்ட்ரிலயுமே வராதுங்க அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் போன வாட்டி அபுதாபிலயும் இதே டயலாக் தான சொன்னேன் இல்ல இல்ல நான் வந்து உண்மையா ஃபீல் பண்ணி சொல்றேன் அப்ப அங்க போய் சொல்லிருக்கற அதாவது துபாய் மக்களே இவ்வளோ நம்பாதீங்க இவ இப்படி தான் சிங்கப்பூர் நேபாளம் பூட்டான் மலேசியா இப்படி லேகியம் வைக்கிற மாதிரி எங்கே போனாலும் இந்த ஒரே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கிறா பட் நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை ஓகே இதுதான் சொல்ல சொன்னாங்க ஸோ உண்மையிலே ஒரு நல்ல க்ரௌடு அண்டு விருதுகள் அதாவது வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சாலும் அதற்கான ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் போது தான் அந்த வேலையை நம்ம இன்னும் நல்லா செய்வோம் கண்டிப்பாக கரெக்டாக இந்த வீட்டில் இப்போ ஒய்ஃப் நல்லா சமைக்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் என்ன நம்ம ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப்னா எப்படி எனக்கு இவளுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா ஸோ அதனால் வந்து அது ஒரு இதுக்காக சொன்னது தான் நல்லா சமைச்சாலும் நம்ம உடனே சாப்பிட்டுட்டு பே அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடக்கூடாது அந்த மாதிரி லைக் வந்து நீ நல்லா சமைக்கிற உன் சமையல் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இல்லை அந்த டைலாக் நான் சொல்ல முடியாது இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்காரமாக தான் சமைக்கிறாங்க நான் பாட்டுக்கு அவன் கையில் போய் முத்தம் குத்துட்டு இல்லை சார் அதுவும் அது ஒத்துக்குமான்னு வேறு தெரில இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேறு இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இன்னும் நல்லா செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி நல்ல சமையல் சாப்பிட்றீங்களா சார் உங்களை தான் வாய்ப்பில்லை நானும் வந்து சாப்பிட்ருக்கேங்க ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்கும் ஸோ பாராட்டுன்றதும் விருதுன்றதும் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ லைக் வந்து ஒரு ஒரு அழகான பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அழகான பொண்ணு புரியுதா சொல்ல இதுக்கு தான் நீ யாசிகாவை பார்த்த மகத்து மாதிரி அப்படி பார்த்துனேன் ரொம்ப நேரமா ஒன்றை சொல்ல போகிறேன்னு நினச்சி அழகான பொண்ணு அழகான பொண்ணு எந்த மாதிரினா இதோ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வரேன் இல்லை இல்லை அழகான பொண்ணு அவங்க தானா சரி இங்கே இருக்கிற யாரோ ஒரு அழகான பொண்ணே வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்துட்டு ஒரு பையன் போய் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் சூப்பர் ஃபிகரு இதான் உடனே கோச்சிக்கூடாது அதாவது அவங்களை பாராட்டுறோம் அவங்க அழகுக்கான மரியாதையை வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம் உடனே போய் பொண்ணுங்களை என்ன பண்ணுறீங்க பசங்களை அவங்க அப்பாட்ட மாட்டி வைக்கிறது அவங்க அண்ணனை கூட்டு வந்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையா யாரா ஃபிகர் நீ தான்டா ஃபிகர் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு போங்க இப்போ ஐ லவ் யூன்றமா யாரா லவ் பண்ணுறது நான் தானே அவங்க லவ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எதுவும் திட்டிக்க மாட்டோம் கோச்சிக்க மாட்டோம் புரியுதா பசங்களோட மனசே பறந்த மனசு கரெக்டா சார் உங்களை தான் சார் கேட்குறேன் இந்த காதல் விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது மில்லியன் டாலர் ரியாக்ஷன் சார் தேங்க்யூ ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அந்த விருதுகளை வந்து ஏற்றுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுதா இப்போ சப்போஸ் வந்து உனக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கேன் யார் ரமேஷா ரமேஷா ரமேஷ் பாவன் யாரோ ஒருத்தன் அவன் இருக்கும்போது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா நீ என்ன சொல்லுவேன் நிஜமா ஒரு பேச்சு கேட்குறமா என்ன சொல்லுவேன்றேன் அதான் முடியாது நான் வந்து பாய் ஃப்ரெண்ட்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பாத்தியா இதுவே ஒரு பையங்க வந்து நான் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி யாராவது ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நாங்கள் போய் அங்கே சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது இவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படியே எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு ஒரு ஸ்னேகன் மாதிரி எல்லாரையும் கட்டி பிடிச்சி பாராட்டி அப்படியே போயிட்டே இருப்போம் சுத்தமாக எத்திக்ஸ் இல்லை இது இதுதான் பட் பசங்களோட மனசு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் ஸோ அந்த விருதுகள்ங்கிறது இப்போ நம்ம அரைவ் ஆகிடுவோம் சைமா விருது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விருது ஏன் சொல்கிறேன்னு கேளு பேசுறேன் தேவையில்லாத பிரச்சனையாயிரும் ஸோ போனதுக்கு அப்புறம் பேசு